வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்மளில் பல பேர் வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே நடக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்ருக்கோம் இல்லையா. நம்மளுடைய வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காகவும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து 10,000 ஸ்டெப்ஸை வந்து கணக்கு பண்ணி நடக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் பார்த்தோம்னா நம்மளுடைய கால் ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கிறத பொறுத்து ஒரு 7-8 கிலோமீட்டர் கிட்டே இது யூஸ்வலாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் பேசப்படுற ஒரு விஷயம். பட் அதை விட ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அந்த வாக்கிங்கை வச்சுக்கிட்டால் நீங்கள் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஒரு நாளில் வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ, என்ன பலன் கிடைக்குமோ அதை உங்களால் ஈஸியாக இதிலேயே பண்ண முடியும். இது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரிசர்ச் பேஸ்டாக, இப்போது வந்து ஒரு ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது எங்கே ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1960s வந்து ஜப்பானில் வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அவங்க வந்து அந்த ஜப்பனீஸ் வந்து ரொம்ப வந்து சோம்பேறித்தனமான ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அவங்க பழகிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ண வைக்கணும், அவங்கள வந்து நடக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் மேன் போ கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். மேன் அப்படின்னா 10,000, போனா ஸ்டெப்ஸ்னு அர்த்தம், கே அப்படின்னு சொன்னா மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் மேன் போ கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம்பெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி தான் அதை ஆரம்பித்தாங்க. அது வந்து உலகம் ஃபுல்லாக நல்லாவே பரவிச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் முதல்ல வந்து பீடோமீட்டர், நம்ம ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த பீடோமீட்டரும் வந்து அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பீரியடில் தான். இப்படி ஆரம்பித்தது தான் இந்த 10,000 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் மாஸ்லே அப்படிங்கிறவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணினாருங்க. அதுதான் வந்து இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த 10,000 ஸ்டெப்ஸ்ன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டாக பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் ஆக்டிவ் 10 அப்படின்னு சொல்கிறது. ஆக்டிவ் 10 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு நாளில் வந்து 10 நிமிஷம் 10 நிமிஷமாக 3 டைம், ஸோ டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் இருக்கும். இந்த 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பயங்கரமாக பிரிஸ்க் வாக் பண்ணணும். பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து கொஞ்சம் பேச முடியும் பட் உங்களால் பாட முடியாது. அதாவது அந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சு இருக்கும், நல்லாவே ஹார்ட் ரேட் வந்து ரைஸ் அப் ஆகி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரிஸ்க் வாக். கிட்டத்தட்ட ஒரு லைட் ஜாகிங் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது இப்போ 2 குரூப்பாக வந்து அவங்க வந்து பிரித்தாங்க. ஒரு குரூப் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் மட்டும் நடக்கிற மாதிரியும், இன்னொரு குரூப் வந்து இந்த ஆக்டிவ் 10 இதை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பண்ணினாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுங்கிற அந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை முடிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஏன்னா டைம் வந்து அதிகமாக செலவாகுது, அதே மாதிரி எஃபர்ட், அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ தூரம் லங்கு நடக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஆக்டிவ் 10 பண்ணப்பட்டவங்க அவங்களால ரொம்ப சுலபமாக பண்ண முடிஞ்சது. அதுவும் வந்து நீங்கள் 4-3 வேளை அப்படி பிரிச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வெறும் 10 நிமிஷம் தானே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளால் ரொம்ப ஈஸியாக அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹார்ட் ரேட் வந்து நல்லா ரேஸ் அப் ஆகுது. ஸோ ஹார்ட்டும் லங்ஸும் பயங்கரமாக ஒர்க் பண்ணும்போது உங்களால் அதிக அளவில் கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியுது. இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியும். பட் அதே விஷயம் இந்த மாதிரி ஆக்டிவ் 10 பண்ணும்போதும் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க நாள் முழுக்கவே அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ஹையாக இருந்தது. அவங்களால மாடரேட் இன்டென்சிட்டியில், அதாவது ரொம்ப ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமான லெவல்லையே அவங்களால பெர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால வந்து வெயிட் லாஸ்க்கு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக உதவுறது வந்து இந்த ஆக்டிவ் 10 அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு பண்ணாங்க அந்த ரிசல்ட்டு. அடுத்தது வந்து இந்த ஆக்டிவ் 10 ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்னும் சில நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது, அடுத்து நம்மளுடைய இதயத்துடைய ஹெல்த், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது போக சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதையுமே வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த விஷயம் நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை வந்து யாரெல்லாம் பண்ணலாம், யார் வந்து அந்த 10,000 ஸ்டெப்ஸ்ன்றதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ரொம்ப வயசானவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பிரிஸ்க் வாக்லாம் பண்ணும்போது முட்டியில் வந்து உங்களால் பெயினை ஃபீல் பண்ண முடியும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். மிச்சப்படி வந்து வயசானவங்க ரொம்ப இப்படி வந்து ஒரு பிரிஸ்க் வாக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் இப்படி நான் லெஷராக நடக்கிறது எனக்கு பழகிடுச்சு அப்படின்றவங்க, கண்டிப்பாக அதை விடாதீங்க, அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். பட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்ஸ்
கண்டிப்பாக கண்டிப்பாக அதை ஒரு ஒரு டைமும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தான் கார்டியோ பண்ணினாலும் உங்களுடைய சஸ்டெயின்டான ஃபேட் லாஸ், இதை நான் வெயிட் லாஸ்னு சொல்ல மாட்டேன், ஃபேட் லாஸ், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்கள் பாடியை அழகாக டோன் பண்ண வைக்கும், உங்களுக்கு வந்து இன்ச் லாஸை ஃபீல் பண்ண முடியும். அடுத்த கேள்வி வரும், நான் வந்து 10 மினிட்ஸாக மூணு வேளை பிரித்து தான் நான் பண்ணணுமா, இல்லை எனக்கு வந்து 30 மினிட்ஸ் அப்படியே டைம் இருக்குது, என்னால் ஃபுல்லாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. தாராளமாக அப்படியும் பண்ணலாம். ஸோ டோட்டல் 30 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிஸ்டமில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்களேன், உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்கிறத உங்களால் சீக்கிரமே ஃபீல் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்ததுன்றத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.